Winx class academy serbaga anivarukku vanakkam. So in the video la pathinga appo Madras Uyir Neethimandram nadathiya officers nukana nadathiya 31/7/2021 la exam vachanga adukana or thorayamana key answer vandu pathinga appo na 10/8/2021 la namakku velikittanga and question paper key answer vandu 9/8 nu kuduthirukalam ana namakku website la publish panadha enavo 10/8/2021 dhaan publish pannanga right ah. So avanga and key answer vittadukku appuram idhu or thorayamana answer dhaan idhula ungalku aatchepana irundhal neenga vandu moyidu seiyalam appo solli kuduthundanga அதுக்கு வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க ரைட்டா. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், என்ன கேள்விக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து அப்ளை பண்ணால் தான் மார்க் கொடுப்பாங்களா, இல்லை அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்களா, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை சார், கம்ப்யூட்டர் இல்லை சார், அப்ளை பண்ண காசு கேட்குறாங்க சார், மெயில் ஐடி சார் சென்ட் ஆகல சார், ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார், மெயில் ஐடி தப்போரு சார், இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், அதாவது ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, அந்த எக்ஸாமில் வந்து ஒரு கேள்வி தப்பாக இருக்குது அல்லது கேள்விக்கு கொடுத்த அந்த பதில் கொடுத்தாங்களே அது ஏதாவது தப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முறையீடு செய்வது உங்களுடைய உரிமை, உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுன ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து உரிமை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய ரைட்ஸு ரைட்டா. ஸோ அப்போ வந்து அவங்க மார்க் கொடுப்பாங்க, அதுக்காக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னு இல்லை, காமனாக ஒரு எரர் ரைட்டா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்குது, 38 இருக்குது, 37 கொடுத்துட்டீங்க, அப்போ எல்லாத்துக்குமே வந்து நீ மார்க் கொடுத்தா ஆகணும் ரைட்டா. ஸோ அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அப்ளை பண்ணாதவங்க இல்லை மெயில் ஐடி சென்ட் ஆகல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. எல்லா மெயிலும் அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பட் ஏதோ மெயிலை வந்து செக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் ரைட்டா. நிறையா அவங்களும் யூடியூப் பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆன்சர் கி விட்டதுக்கப்புறம். ஸோ அப்போ வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து எல்லாத்துக்கும் ரைட்டா, நான் என்ன சொல்கிறேன்னா அப்ளை பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே வந்து மார்க்கு கொடுத்துருவாங்க ரைட்டா. ஸோ அதனால் யாரும் வந்து கவலைப்பட வேணாம், அப்ளை பண்ணலேன்னு கவலைப்பட வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு ஓகே ரைட்டா, அப்ளை பண்ணாலும் மார்க் கொடுத்துருவாங்க ரைட். எத்தனை கேள்விக்கு சார் கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. இப்போ நான் வந்து 3 கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தேன், ஆனால் சில பேர் வந்து இல்லை சார் ஒன்று தான் வந்து மாவட்டத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க. ஒரு சில பேர் இல்லை சார் அந்த மரபு பிள்ளை தப்பாக இருக்குன்னு அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு அந்த மலைகளின் இளவரசியா கொடைக்கானல் அப்படின்றதுல அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களோ அதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ரைட்டா. ஸோ நான் எனக்கு இப்போ எனக்கு சரின்றது உங்களுக்கு சரின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு சரின்றத நான் சரின்னு ஏற்றுக்க முடியாது. பட் இருந்தாலும் பொதுவாக வந்து ஒரு 3 கேள்வி வந்து என்னுடைய நாலேஜ் கேட்டபடி அது தவறாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் வந்து கொடுத்தேன் ரைட்டா. ஸோ எத்தனை போனஸ் மார்க் கொடுப்பாங்கன்றது நமக்கு வந்து அவங்க மார்க் கொடுக்கும்போது தான் தெரியும், இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு மறுபடியும் விட்டாங்கன்னா தான் அது தெரியும் ரைட்டா. அதனால் ஃபைனலுக்கு ஆன்சர் விடுவாங்களான்றது எனக்கு தெரியல, ஆனால் வந்து ரிசல்ட்டு கொடுக்கும்போது அதுக்கான மார்க்கு கொடுத்து தான் வந்து கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். அப்ளை பண்ணாலும் மார்க்கு, அப்ளை பண்ணலாலும் மார்க்கு. பட் நான் வந்து ஏன் அப்ளை பண்ண கூட வேண்டியது இல்லை அப்படின்னு ஏதாவது கம ஒரு வீடியோ சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் சார் யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணியிருப்பாங்க நான் ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க இல்லையா. ஸோ அதனால தான் நான் கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணல. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ஒவ்வொருத்தருமே அப்ளை பண்ணணும், அதுதான் நல்லது. நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது தான் வந்து ஏன்டா இவ்வளோ மிஸ்டேக் இருக்காட்டுங்க, இவ்வளோ பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கும் ஒரு இது வரும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அப்ளை பண்ணவங்களுக்கும் மார்க் கிடைக்கும், அப்ளை பண்ணாதவங்களுக்கும் மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், எத்தனை கேள்வி வரும்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, அது எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு கொஞ்சம் வந்தால் தான் தெரியும் ரைட்டா. இந்த 37 மாவட்டங்கள் அப்படின்றத அவங்க எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எந்த ஒரு தேர்வு வந்தாலும் சரி பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் இறுதியான முடிவு அப்படின்ற மாதிரி தான் அது டிஎன்பிஎஸ்சி விட மற்ற தேர்வாகட்டம் வருது. 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 188 நினைக்கிறேன், 188 ஜாகிரபி புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சொல்லிட்டேன். அதாவது பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 நல்ல ஒரே புக்காக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 188 கொடுத்துருக்காங்க, இதன் அடிப்படையில் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ நான் அதனால தான் வந்து என்ன சொன்னால் 37 போட்டிருந்தாலும் ரைட்டும் 38 போட்டிருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே மார்க் கொடுத்துருங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன் ரைட்டா. ஸோ அதனால் எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், நான் வந்து கொடுக்க முடியாது அப்ளை பண்ணல. பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க மூலிமா வந்து இந்த எவிடன்ஸோடு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும், பயப்பட வேண்டாம், இது வந்து தப்பாக இருந்தது.
ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 38 கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து அவங்க பிரித்தாங்க, அதாவது மார்ச் 24, 2020 பிரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து 38 தான் கொடுத்துருக்காங்க. tngovernment.in ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புக்கு ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலான ஒரு டாபிக் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடைக்கானல் என்பது மலைகளின் இளவரசன் கொடுத்துருக்காங்க, ஊட்டி என்பது மலைகளின் ராணியும் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பாடம் நடத்தியிருப்போம் ரைட்டா, இது நடத்திருக்கேன், அந்த பாடம் நடத்திருக்கேன், முக்கியமான கேள்வியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசன் தான் நம்ம கொடுத்துருப்போம் ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லேயே இல்லை, அப்போ அனைத்தும் சரி அப்படின்னு தான் வந்து கொடுக்கணும் அவங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏற்காடு கூட ரைட் ஆக்கலான்றாங்க. ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகளின் காடு அப்படின்ற மாதிரி வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்றதா கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்லையுமே இந்த கொடைக்கானல் இல்லாதனால அனைத்தும் சரி அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆல் அப்படின்றது கொடுக்கறது பெட்டர். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க, அது ஏன் தெரியல. மக்கள் கூட்டம் தான் சொல்லணும், அதேமாதிரி ஆட்டு மந்தை அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து மரபு பிழை ரைட்டா. இப்போ உதான் அந்த கீழே வந்து வினை மரபுன்னு போட்டுருக்காங்க பாரு, சோறு உண்ணுன்னு போட்டிருக்கு, தண்ணீர் குடின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம சோறை குடினோ தண்ணீரை வந்து சாப்பிடு இல்லை தண்ணீர் உண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தண்ணி குடி சோறு உண் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய மரபு ரைட்டா. ஸோ அப்போ மக்களை வந்து மந்தை அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதுக்கும் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து வந்து மார்க் கேட்டுருக்கிறோம் ரைட்டா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, மேபி வந்து 2 கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கொடைக்கானல் புக்கில் இருக்குது ரைட்டா, அதேமாதிரி மாவட்டம் தப்பு 2 மார்க் கன்ஃபார்மு. இந்த கேள்விக்கு வந்து மார்க் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ கிரேஸ் மார்க் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும், கவலைப்படனா 2 மார்க் கிடைக்கும். அதாவது மாவட்டத்துக்கு வந்து 37, 38 போட்டவங்க மட்டும்தான் கிடைக்கும், மற்ற ஆப்ஷன் யாராவது சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைக்காது. 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதேமாதிரி அந்த கொடைக்கானலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம், அது வந்து ப்ரீவியஸ் இயரில் அவங்க வந்து ஊட்டினே கொடுத்து வச்சுருக்காங்க. நான் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன், ப்ரீவியஸ் இயரில் அவங்க ஊட்டினே கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியல, அவங்க அப்படியே பிடிச்சிட்டாங்க போல், காலகாலமாக ஊட்டியே இளவரசியை பிடிச்சிட்டாங்க போல். ராணி வேறு இளவரசி வேறு அப்படின்ற அந்த இதோ இல்லை புக்கில் இருக்கிறதோ அவங்க ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விக்கு வருது. இந்த மரபு பிள்ளைக்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அது கூற்று 1 வந்த சரி கூற்று 3 இருக்குது, மேபி அதை வந்து அதை கூட அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப நேரம் பேச வேண்டாம். அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து மார்க் கிடைக்கும் ரைட்டா. ஸோ கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க, யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம், விட்டுடுங்க. அந்த மைண்டை விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணுமோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்க. இதே வந்து நினச்சிட்டு மண்டே போட்டு குழப்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.